ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಗೆ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಶೋದಯಾತ್. ಓಂ ಆದಿತ್ಯಾಯಶ ಸೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಶ ಗುರು ಚುಕ್ಕರ ಸನಿಯ ಯಕ್ಷ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 25/6/2019 விகாரி வருடம் ஆனி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி. அதிகாலை 12:50 பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் பூரட்டாதி. அதிகாலை 2:06 பின்பு உத்தரட்டாதி. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் மதியம் 3:00 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்தரம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். உழைப்பையும் உயர்வையும் நேசிக்கக்கூடிய மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கொடுத்து மகிழவும் கோபுரமாய் உயரவும் வாய்ப்புகள் அமையக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் பஞ்சம ஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால மனோ தைரியமும் மனோபலமும் மிகுதியாகும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியின் மீது ஆர்வமும் அக்கறையும் அதிகமாகும். வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு கணமாக இருந்தாலும் தலை கணம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிதம்பர நடராஜர். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PR. எல்லோர் மனதிலும் எளிதில் இடம் பிடிக்கக்கூடிய ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த முயற்சியில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தை பார்க்கறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். ஒரு சில குடும்பங்களில் பிள்ளைகள் வகையில் பெருமைகள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு அடிபட்ட ஆட்பட்ட ஒரு சில பிள்ளைகள் நல்ல பழக்க வழக்கங்களை நாடி வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால கள்ளம் இல்லா உள்ளத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிசேஷன். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GU. மக்களை கவரும் பேச்சும் சிக்கலை தீர்க்கும் ஆற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரசார விவாதத்தால் கட்டாய வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சூரிய பகவானும் சப்தமஸ்தானத்தில் சனி பகவானும் பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் விரயஸ்தானத்தில் ஆட்சி பெற்றும் இருக்கிறதுனால புதிய வீடு இடம் மனை வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இதில் நாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். அசையா சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு மிகப்பெரிய அமைப்பும் யோகமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சாட்சி சொல்வதையும் சமரசம் செய்வதையும் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரமடை ரங்கநாதர். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FV. உதவிகள் செய்து பதவிகளை வரவழைக்கக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு
எறும்பு போல செயல்பட்டு ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். நபக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் புதன் பகவான் இருக்கிறதுனால பொன் பொருள் வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் நிறைவேறும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். புதிய தொழில் அல்லது புதிய முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அந்த எண்ணங்களும் இன்றைய நாளில் அரங்கேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காலமும் நேரமும் கணிந்து வரும் என்பதால் துணிந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாயு லிங்கேஸ்வரர். அதிஷ்டையன் மூன்று அனுகூலமான வர்ணம் காவி அதிஷ்ட எழுத்துக்கள் எஃப் யு. நிர்வாக திறமையும் நீதியை நிலைநாட்டும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இன்னல் இல்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சுக்கர பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. அதாவது அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். அரசு சம்பந்தப்பட்ட வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். அரசியலை பொறுத்தளவுக்கு அடிமட்ட தொண்டனா உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியம் உணர முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அண்டம் எல்லாம் காத்தருளும் சக்தியிடம் பக்தி கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மலையாள பத்ரகாளி அதிஷ்டையன் எட்டு அனுகூலமான வர்ணம் மொச்செவ்வந்தி அதிஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ. மென்மையான அணுகுமுறையை உண்மையாக கையாளக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாடிக்கையான வாழ்க்கையில் வளர்ச்சி பெருகக்கூடிய வகையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய தந்திரமான முயற்சிகள் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை சந்திக்கும். அப்பலம் தயாரிக்கிறது, ஊதுபத்தி தயாரிப்பு, மெழுகுபத்தி தயாரிப்பு துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மேலும் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய புதிய புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய பெரிய பெரிய வாடிக்கையாளர் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால இன பந்துக்களின் குண நலன் புரிந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏரியூர் எல்லை மாதா அதிஷ்டையன் மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிஷ்ட எழுத்துக்கள் ஐ ஆர். கற்பனையை விற்பனையாக்குவதில் வல்லமை நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரிய வெற்றியும் கை நிறைய பலனும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால நீண்ட நாளாக உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் நாடி வரும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பணி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தர்மத்தை மீறிய சட்டங்களும் தாயை மீறிய திட்டங்களும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால் முனீஸ்வரர் அதிஷ்டையன் நான்கு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிஷ்ட எழுத்துக்கள் ஒய் ஓ. லட்சங்களை விட லட்சியங்களை நேசிக்கக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கோரிக்கைகள் யாவும் குறைவில்லாமல் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் மிகுதியாகும். கட்டிட பணியில் உள்ளவர்களுக்கும் கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கும் வருமானம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி
பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு நொடியில் தடை விலக முயற்சிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மறுபூர் மங்கம்மா. அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட்டி. துறையிலும் முத்திரை பதிக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முயற்சியில் வெற்றியும் பயிற்சியில் பலனும் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கனமான லாபங்களும் பட்டம் பதவிகளும் தேடி வரும். அயல்நாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இது நாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அஞ்சாமலும் அடுத்தவங்களை கெஞ்சாமலும் வாழ பழகுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளியம்மை. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஜே. போராட்ட உணர்வும் பொது வாழ்வில் அக்கறையும் நிறைந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தங்கம் வாங்கும் யோகமும் தன் நிலையில் உயர்வும் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புதன் பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே திரிகோணாதிபதிகள் அல்லது திரிகோணஸ்தானம் வலுவாக இருந்தது அப்படின்னாலே வாழ்க்கையில் திருப்பம் கிடைக்கும் அப்படிங்கிற சாஸ்திர பழமொழிக்கு ஏற்ப நீங்கள் விருப்பப்பட்டாலும் படாவிட்டாலும் நல்லதொரு திருப்பத்தை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வள்ளுவன் சொன்ன நல்லறத்தை நாளும் தொடர்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சூளக்கல் மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ். வெற்றி வாய்ப்புகளை தக்க விதத்தில் பயன்படுத்த தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளையின் வளர்ச்சியில் உள்ளம் நெகிழக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு அதாவது மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். மாணவிகளுக்கு கல்விக்கு மேலான பண்பாட்டின் மீது ஆர்வம் மிகுதியாகும். விளையாட்டு துறையில் உள்ளவர்கள் வெற்றி வாய்ப்புகளை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால நாளைய காலமும் நல்ல வழிகாட்டும் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிலந்தியம்மன். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் எஸ். கெட்டிக்கார தன்மையும் தவறுகளை தட்டி கேட்கும் குணமும் இயல்பாகவே அமைய பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அல்லல்கள் நீங்கி ஆதாயம் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் சேர்ந்திருக்கிறது. அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே நல்ல பழக்கங்களை நாடி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த பூர்வீக சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பால் வியாபாரம் செய்கிறவங்க மளிகை கடை வச்சுக்கிறவங்களுக்கு மகத்தான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சித்தாந்தத்தையும் வேதாந்தத்தையும் சீர்தூக்கி பார்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுடலமாட சுவாமி. அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் கரு நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஏ. ஓம் விசுத்தாத்மனே நம. மீண்டும் ஒரு முறை ஓம் விசுத்தாத்மனே நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே,
நீங்கள் எந்த தேதியில் ராசியில் லக்னத்தில் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு நல்ல நேரமும் நன்மையான காலமும் நிச்சயமாக வரும். அதுவரையில் உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.